ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேசரி. கேசரி கேக். கேசரி செய்கிறதுக்கு நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி வறுத்த ரவை தான். நம்ம எதுக்கு ஒரு வாட்டி லைட்டாக வதக்கிக்கலாம், வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா வந்து டக்குன்னு கருகிடும். அதனால் நம்ம லைட்டாக வந்து இதை சூடேற அளவுக்கு வறுத்துப்போம். சிம்மில் வச்சே நம்ம வறுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல வறுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து தொட்டு பார்த்தா இந்த ரவையில் வந்து அந்த ஹீட் இருந்தால் போதும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இது வறுத்த ரவை தான்றதால லைட்டாக வறுத்து லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டால் போதும். இது போ, ரவை வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ இது நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போது நான் இந்த டம்ளரில் 1 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேன். இதே டம்ளரில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொதிக்க விடுவோம். நம்ம இதில் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. அடுப்பை வேகமாக வச்சு நம்ம இதில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க விடணும். இதில் வந்து சும்மா இந்த அளவுக்கு நம்ம வந்து சால்ட் போடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வரும். லைட்டாக கலர் பவுடர், இதில் வந்து கலர் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீ நல்லா கொதித்த உடனே நம்ம ரவையை போட்டு கிண்டலாம். கிண்டி வேக வைக்கணும். இப்போது நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து நல்லா சூடேறிச்சு, கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் வந்து சிம்மில் போட்டுக்கிட்டு இப்போ வந்து நம்ம ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே சேர்க்கணும். அப்போ தான் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லாயிருக்கும். இதை இப்போ நம்ம சிம்மில் வச்சே நல்லா கிண்டி கிண்டி விட்டோம்னா அது வெந்துடும். தண்ணி இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஏன்னா இப்போ நம்ம சுகர் போடும் போது எப்படியும் தண்ணி கொஞ்சம் விட்டு வரும், அதனால் நம்மளுக்கு இந்த தண்ணியே போதும். இதில் வேணும்னா ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லைனாலும் நான் இப்போ சேர்க்கலை. நீங்கள் ஏலக்காய் பவுடர்லாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக மணமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சிம்மிலே இருக்கட்டும், நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 4 ஸ்பூன் சுகர் போட போகிறேன். இதிலே இதில் வேணும்னா பனை வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டு திருப்பி அடுப்பு சிம்மிலே வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தால் திருப்பி லைட்டாக ஈரை கொஞ்சம் பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. அதனால் நம்ம தண்ணி ஊற்றும் போது
கடகடன்னு ஊற்றிடக்கூடாது, பார்த்து அளவாக தான் ஊற்றணும். இது அடுப்பு செய்கிற வரையும் ஃபுல்லாகவே அடுப்பு வந்து சிம்பிள வச்சு செய்யலாம், இல்லைனா டக்குன்னு வந்து பாத்திரமும் கறி பிடிச்சிரும், ஒட்டிக்கும். அப்படியே 2 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம வந்து சுகர் வேணால் செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை கரெக்டாக இருக்குது சுகர், இதுக்கு மேலே சேர்த்தா ரொம்ப இனிப்பாயிடும். அவ்வளோதான், கேசரி முடிஞ்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து தாளிப்பு பண்ணிடலாம். என்ன இருக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு வந்து நெய் ஊற்றி, நெய் ஒரு 2 ஸ்பூன் போல் ஊற்றிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து முந்திரியை தான் போடணும். ஃபஸ்ட்டே நம்ம திராட்சையை போட்டோன்னா இது ரொம்ப கரிஞ்ச மாரி ஆகிடும். நம்ம சிம்லே வச்சு கூட கிண்டிக்கலாம், அப்போ தான் நல்லா செவந்து வரும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட அந்த பாதாம், பிஸ்தா இதெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டால் இன்னும் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். வீட்டில் செய்கிறவங்க இப்படி தான் சிம்பிளாக வந்து முந்திரி திராட்சை போட்டு தாளித்து கொடுப்பாங்க. இது நல்லா செவந்து வந்தவுடனே நம்ம வந்து முந்திரியை சேர்த்துக்கலாம், திராட்சையை சேர்த்துக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன நல்லா செவந்து வந்துருச்சு, நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கேசரி செஞ்சதுக்குள்ள இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு வேணும்னா கேசரியில் கூட அதை ஊண்டு நெய் விட்டுக்கலாம். நான் இதில் 1 ஸ்பூன் நான் நெய் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், சுவையான கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கேசரி வந்து செஞ்சு முடித்தாச்சு. இது அழகாக நம்ம பிளேட்டிங் பண்ணியிருக்கோம். இதுதான் ஹோம் ஸ்டைல் கேசரி. கேக் இல்லாதவங்க கூட, கேக் இல்லைனா இதை வச்சு நம்ம கேக்காக யூஸ் பண்ணிக்கலாம்.